முல்லைப் பெரியாறில் புதிய அணை கிடையாது. யார் அறிவித்திருக்கிறது? மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்ட அனுமதி கிடையாது. யார் தெரிவித்திருக்கிறார்? மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனால் இதே திமுக ஆட்சியில்தான் காவிரியிலே ஹாரங்கி, சரஸ்வதி, கபினி போன்ற பல்வேறு அணைகள் கட்டப்பட்டதை வரலாறு என்றைக்கும் மறைக்காது. அவர்கள் தமிழகத்துக்கு செய்த துரோகத்தை என்றைக்கும் மறைக்க முடியாது. பாரத பிரதமரை அவர்கள் அவர்களை குறை சொல்லி, மத்திய நிதியமைச்சர் அவர்களை குறை சொல்லி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவது வேடிக்கையான ஒன்று. எல்லா திட்டங்களுடைய நன்மைகளை இவங்க ஒவ்வொன்றா படித்தாங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் தமிழகத்தில் தான் அதிகமான நன்மைகளை நம் இந்திய சராசரியில் பெற்றிருக்கோம், அதனால தான் நிதி ஆயுக்குழு கூட பாராட்டியிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஒரு முழு பக்க விளம்பரத்தை 3 தினங்களுக்கு முன்னாடி எல்லா பத்திரிகைகளையும் கொடுத்தாங்க. நிதி ஆயுக்குள்ள நம்ம பாராட்டப்பட்டிருக்கோம். எல்லா பாராட்டுகளும் மத்திய அரசுக்கு. நீங்க பேர் எடுத்து விளம்பரம் பண்ணீங்க, ஆனா எந்த நிதி ஆயுக்கு பாராட்டியிருக்கு, இவங்களை பாராட்டி கருத்து சொல்லியிருக்கு, விருது கொடுத்துருக்குன்னா அந்த நிதி ஆயுக் கூட்டத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். எங்களுடைய மாநில துணைத் தலைவர் பட்ஜெட்டின் முக்கியமான விஷயங்களை பற்றி கருணாகரன் அண்ணவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார். வணக்கம். மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள், ஐயா ஜிதேந்திர சிங் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மிக பழக்கமானவர், தமிழகத்திலே டாக்டர் படித்தவர். அவருடைய வருகை தமிழகத்துக்கு இன்றைக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நம் அனைவரின் சார்பில் அவரை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். நேற்றைக்கு முன்தினம் தான் இந்த நிகழ்ச்சியை பற்றி அண்ணன் செல்வி அவரிடம் சொன்னேன். அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள், உடனடியாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நேற்றைக்கு முன்தினம் மாலை 4 மணிக்கு பேசுகிறோம். இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. சிறப்பான ஏற்பாடு செய்த அவருக்கும், மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விபி துரைசாமி அவர்களுக்கும், மற்றும் இருக்கிற அனைத்து தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அனைத்து நிர்வாகிகளுக்கும் அழைத்தவுடன் ஒரு முக்கியமான பட்ஜெட் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று வருகை தந்தால் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 48 லட்சம் கோடி, இந்த 48 லட்சம் கோடி இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கு தான். பல்வேறு சிறப்பான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கு. எல்லாரும் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு பட்ஜெட்டை அரசியல் காரணங்களுக்காக புறக்கணிக்கிற முதலமைச்சர், அரசியல் காரணங்களுக்காக புறக்கணிக்கிற இந்தியா கூட்டணி, திமுகவினர். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய அன்று மத்திய அமைச்சர் இங்கே வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் நமது இன்டலெக்சுவல் லீடர்களை சந்திப்பதும் மிக்க மகிழ்ச்சியான ஒன்று. திமுக ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும், கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் செய்வது அவருடைய கடமை. ஆனால் எதற்காக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும்? என்னதான் முதலமைச்சர் கையிலே காவல்துறை இருந்தாலும், இத்தனை அதிகாரிகள் இருந்தாலும், கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் செய்திருக்க வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு போராடி காவல்துறை, ஒரு தனி டிபார்ட்மெண்ட்ஸ், பல்வேறு விதமான காவல்துறை பிரிவுகள் இருந்தாலும், அமைச்சர் பெருமக்கள் இருந்தாலும், தினசரி படுகொலை சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதே, அதை எதிர்த்து திமுக போராட்டம் செய்திருக்க வேண்டும். முல்லைப்பெரியாறிலே புதிய அணை கட்டுவோம், மேகதாது அணை கட்டுவோம் என்று கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதை எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் செய்திருக்க வேண்டும். ஆனால் மக்களுக்கு நல்ல திட்டத்தை கொடுத்த பாரத பிரதமரை அவர்கள் அவர்களை குறை சொல்லி, மத்திய நிதியமைச்சர் அவர்களை குறை சொல்லி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவது வேடிக்கையான ஒன்று. முல்லைப்பெரியாறில் புதிய அணை கிடையாது. யார் அறிவித்திருக்கிறது? மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்ட அனுமதி கிடையாது. யார் தெரிவித்திருக்கிறார்? மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனால் இதே திமுக ஆட்சியில்தான் காவிரியிலே ஹாரங்கி, சரஸ்வதி, கபினி போன்ற பல்வேறு அணைகள் கட்டப்பட்டதை வரலாறு என்றைக்கும் மறைக்காது. அவர்கள் தமிழகத்துக்கு செய்த துரோகத்தை என்றைக்கும் மறைக்க முடியாது. இப்பொழுது சகோதரி அவர்கள் வாசித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லா திட்டங்களுடைய சராசரி சதவிகிதம் தமிழகத்திலே அதிகம். எல்லா திட்டங்களுடைய நன்மைகளை இவங்க ஒவ்வொன்றா படித்தாங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் தமிழகத்தில் தான் அதிகமான நன்மைகளை நம் இந்திய சராசரியில் பெற்றிருக்கோம், அதனால தான் நிதி ஆயுக்குழு கூட பாராட்டியிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஒரு முழு பக்க விளம்பரத்தை 3 தினங்களுக்கு முன்னாடி எல்லா பத்திரிகைகளையும் கொடுத்தாங்க. நிதி ஆயுக்குள்ள நம்ம பாராட்டப்பட்டிருக்கோம். எல்லா பாராட்டுகளும் மத்திய அரசுக்கு. நீங்க பேர் எடுத்து விளம்பரம் பண்ணீங்க, ஆனா எந்த நிதி ஆயுக் பாராட்டியிருக்கு, இவங்களை பாராட்டி கருத்து சொல்லியிருக்கு, விருது கொடுத்துருக்குன்னா அந்த நிதி ஆயுக் கூட்டத்துக்கு நாங்கள் போக மாட்டோம்.
அப்ப பாராட்டு மட்டும் வேணும், அந்த கூட்டத்துக்கு போக மாட்டோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சரும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், எல்லா நிதியமைச்சரும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், எல்லா நிதித்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு இந்த ஆண்டுக்கான தமிழகத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்று விவாதிக்கக்கூடிய கூட்டத்தை புறக்கணித்து விட்டு இவர் அமெரிக்காவுக்கு போய் முதலீடு திரட்ட போறாங்கன்னு சொல்றது ஒரு வேடிக்கை. அரசியல் காரணங்களுக்காக செய்கிறாங்க. நிச்சயமாக அவர்கள் சொல்கிற பல்வேறு திட்டங்கள், இன்றைக்கு 4.1 கோடி இளைஞர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போன்று 1 கோடி இளைஞர்களுக்கான பெரிய நிறுவனங்கள்ல பயிற்சி தமிழ்நாடு இளைஞர்களுக்கும் கிடைக்கும். முத்திரக்கடல்ல 20 லட்சம் ரூபாய் கடனை உயர்த்தி கொடுக்கிறார்கள். இந்தியாவிலே அதிக சதவிகிதம் முத்திரக்கடன் பெற்றிருப்பது தமிழ்நாட்டுக்காரங்க, நிச்சயமா கிடைக்கும். ஸ்டார்ட் அப்புகளுக்கு உதவி அதிகம் பண்றாங்க, அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வீடு கட்டும் திட்டத்துல அதிகபட்சம் இந்தியாவில் 15,80,000 வீடுகள் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 4 லட்சம் அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்கோம். புதிய பட்ஜெட்ல 3 கோடி வீடுகள் கட்டுறதுக்கு பாரத பிரதமர் உதவி செஞ்சு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அதுலயும் தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஏற்கனவே 89 லட்சம் பேர் 15 வருஷம் 100 நாள் வேலை திட்டத்துல 69 லட்சம் பேர் சராசரி டெய்லி வேலைக்கு போற இந்த தமிழ்நாட்டில் அந்த சம்பளத்தை முழுமையா இன்றைக்கு 180 ரூபாயில இருந்து 210 ஆக்கி 242 உயர்த்தி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த திட்டம் தொடர்ந்து நடக்கும். இப்படி எல்லா திட்டங்களுமே தமிழ்நாட்டில் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு அளப்பரிய உதவிகளை செய்ய போகிறது. இன்றைக்கு உள்கட்டமைப்புக்கு 11 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. உள்கட்டமைப்புல தமிழகம் முன்னணியில் இருக்குன்னு நீங்க பாராட்டிக்கிறீங்க. அந்த முன்னணியில இருக்கிறதுக்கு மத்திய அரசுடைய உதவி தான் காரணங்கிறத மறந்துட்டு தமிழ்நாடுன்னு பேர் இல்லைன்னு சொன்ன மாதிரி செல்வி அருமையா சொன்னாரு. தமிழ்நாட்டில் பட்ஜெட் போடும்போது நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க சொல்றது 3 பிரச்சனை. சட்டமன்றத்திலையும் பேசுறாங்க, வெளியிலையும் பேசுறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே புரியுறது இல்ல, புரிந்தும் தெரியாத மாதிரி நடித்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல சொல்ல வேண்டியது, ஜிஎஸ்டி வந்ததுனால வருவாய் போயிடுச்சு. நல்லா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஜிஎஸ்டி வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய பங்கு ஆரம்பத்துல, இந்த ஜிஎஸ்டி வந்தது 2017-18 அந்த ஆண்டு 31,000 கோடி தமிழ்நாட்டினுடைய பங்கு. ஆனால் இன்றைக்கு இந்த 23-24 45,052 ஏமா சார் சார் கொஞ்சம் உட்காரு 45,052 கோடி நீங்க நோட் பண்ணிக்கீங்க. இது ரெக்கார்ட்ல இருக்கு. இது நம்ம போற போக்குல மீட்டிங்ல அமைச்சரை வச்சுட்டு சொல்ற விஷயம் இல்ல. 36,000 கோடி 45,052 கோடி அடுத்த வருஷ ப்ரொஜெக்ஷன் வந்து ஏறத்தால 61,000 கோடிக்கு நம்ம திட்டமிட்டு இருக்கோம். அதே மாதிரி டைரக்ட் டாக்ஸ் டோட்டல் தமிழ்நாட்டுக்கு 60,000 கோடி இருந்தது. இந்த 22-23 1,07,063 கோடி ஏதாவது மறுக்க முடியுமா? முதலமைச்சர் மறுக்க முடியுமா? தொழில்துறை அமைச்சர் மறுக்க முடியுமா? இல்ல நிதியமைச்சர் மறுக்க முடியும்? யாருமே மறுக்க முடியாது. அதே போன்று இந்த மெட்ரோ ட்ரெயினை என்னதான் பாடுபடுதோ, மெட்ரோ ட்ரெயின் பாட்டுக்கு நிம்மதியா ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுசு புதுசா டூர் போடுற ரூட் போடுறோம். இப்ப செகண்ட் பேஸ்ல 3 ப்ராஜெக்ட் கொண்டு வர்றோம். இந்த மெட்ரோ ட்ரெயின்ல எவ்வளவுதான் நீங்க போய் சொல்லுவீங்க? மெட்ரோ ட்ரெயினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கு டோட்டல் அமௌண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது ஏறத்தாழ 6,700 கோடி கொடுத்தாச்சு. மத்திய அரசு கொடுக்க வேண்டியது 4,563 கோடி கொடுத்தாச்சு. ஜிக்கா ஜப்பான் அங்கிருந்து வாங்கக்கூடிய கடல் ஏறத்தாழ 11,000 கோடி வந்துருச்சு. செகண்ட் ப்ராஜெக்ட்ல 50 கிலோமீட்டருக்கு நம்ம முதல்ல திட்டம் போட்டோம். ஆனால் நம்ம இங்க 120 கிலோமீட்டர் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போறோம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பங்கு 22,228 கோடி, மத்திய அரசுடைய பங்கு 7,425 கோடி, ஜப்பானுடைய ஜிக்காவுடைய பங்கு 20,196 கோடி. அதே போன்று மற்ற கடன், ஆசியா டெவலப்மெண்ட் பேங்க், இது போன்ற பேங்க் கொடுக்கக்கூடிய கடன் 13,398 கோடி, மொத்தம் 63,247 கோடி. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் 3 வருஷம் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்க பத்திரிகையாளர்கள், 2028 வரைக்கும் நடக்கக்கூடிய பட்ஜெட்ல மத்திய அரசோட பங்கு 7,425 கோடி. ஆனா கடந்த 10 ஆண்டுல 10 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம். அதை பத்தி பேசாம மெட்ரோவுக்கு கொடுக்கல, மெட்ரோ கொடுக்கலன்னு சொல்றது நியாயமா? இது ஓபன் டாக்குமெண்ட். நீங்க யாரு வேணாலும் மெட்ரோல இருக்க ஜிஎம் போய் அல்லது அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட போய் நீங்க பேட்டி எடுத்துங்க. இது மக்களை ஏமாத்துற வேலை. அதுக்கடுத்து ரயில்வே திட்டங்களுக்கு உதவி செய்யல. முதலமைச்சர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்விட்டர் போறாரு. என்ன அநியாயம்! காங்கிரஸ் திமுக கூட்டணியில தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது 5,645 கோடி மட்டும்தான். ஆனால் இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு
தமிழ்நாட்டினுடைய ரயில்வே பட்ஜெட் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு மட்டும் 28,032 கோடி, இந்த ஆண்டோட 28,032 கோடி. இது இது வந்து தவறான தகவல் இல்லை. அமைச்சர்கள் பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க பேசுறதுதான் தவறான தகவல். திமுகவினர் பேசுவதுதான் தவறான தகவல். எல்லாம் ரோட்ல பேசுறாங்க, கூட்டத்துல பேசுறாங்க, தொலைக்காட்சியில பேசுறாங்க. 28,032 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும், சதன் ரயில்வேக்கு இல்ல, சதன் ரயில்வேனா கேரளா எல்லாம் சேர்ந்துரும், அதுக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 28,032 கோடியை ஒதுக்கிய பாரத பிரதமரை குறை மட்டுமே சொல்வதற்காக இந்த திமுக அரசு பட்ஜெட்டினுடைய உண்மையான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதில் இருக்க நன்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதில் சில திருத்தங்கள் வேண்டும், இந்த வரி அதிகம் அந்த வரி குறைவு என்று சொல்லி விவாதிக்க வேண்டும், நிதியமைச்சரை சந்திக்க வேண்டும், புதிய திட்டங்கள் இருந்தால் கேட்க வேண்டும், அதை விடுத்து அரசியல் தேர்தல் களத்திலே நாளைக்கு தேர்தல் நடைபெறுவதை போல அந்த அரசியலை மட்டுமே வைத்து ஆட்சி நடத்துகிற திமுகவை தமிழக பாஜக எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே கண்டித்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான பட்ஜெட்டை விளக்கி அமைச்சர் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீடியா ரங்கநாயகிகளும் மேடைக்கு வருவோம். அடுத்ததாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்மளுடைய மத்திய அமைச்சர் ஆனரபிள் திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் நம்மிடத்திலே உரையாற்றுவார்கள். அவருக்கு அனைவரும் முதலில் கரகோஷத்துடன் வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.